ஏய், என்னடி அங்கங்க பாத்துக்கிட்டு இருக்க? ஏய், ஸ்டெல்லா போனவ ஆளே காணோடி, எனக்கு இன்னும் பயமா இருக்குடி. ஏய், இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இங்க ஏதோ ஒண்ணு இருக்குடி, என் உள் மனசு சொல்லுது. ஐயோ, உள் மனசு வெளி மனசுன்னு சும்மா இருடி, சும்மா தொண தொண. வாடி போய் ஸ்டெல்லாவ தேடிட்டு வரலாம். எதுக்கு? பாய் ஃப்ரெண்டோட அவ பேசிட்டு இருக்கறத நம்ம போய் பாக்கிறதுக்கா? ஏய், அதெல்லாம் இன்டிசென்ட்டி தெரியுமா? பாரு, கேம பாரு, இந்த லெவல மட்டும் நான் எப்படி முடிக்க போறேன்னு பாரு. என்ன சார் புடிச்சு வச்சிருக்கீங்க? உயிர் மேல ஆசை இருந்தா சொல்லு. உன்னை இந்த இடத்துல அடிச்சு போட்டுட்டு அடையாளம் தெரியாத ஆளுங்களால கொலை செய்யப்பட்டேன்னு ஃபைல க்ளோஸ் பண்ணிடுவேன். நீ ஸ்டேஷன்ல செத்தாதான் எனக்கு தலைவலி, அதனாலதான் உன்னை லாஜிக் கொண்டு வந்திருக்க சொல்றா. சார், அவங்க எங்க இருக்காங்க எனக்கு தெரியாது சார. என் குடும்பத்தை பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு சார். டேய், பொய்யாடா சொல்ற? இவரை வீட்டுல வச்சு கூட்டிட்டு உன் பொண்டாட்டியும் மச்சனிச்சியும் கூட்டிட்டு போனதை என் கண்ணால பாத்தனே. சார், நீங்க முதல்ல போய் டாக்டர் பாருங்க. டேய், என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? என்னடி, நைட்டு ஃபுல்லா உட்காந்து மொபைல் ஹாரர் படம் பார்த்தல, அதான் காரணம். இப்படி காலையில பார்த்தா ஏதாவது பயப்பட வேண்டியது. இல்லடி, அப்படி தெரியலடி,
இங்க பாரு, அப்படியே முழுசா இருக்கு. ஷோ, இவ தொலை தாங்க முடியலையே. அவளுக்கு ஏதோ ஆபத்து இருக்குடி, எனக்கு பயமா இருக்குடி. பிரீத்தி போனதுல இருந்து எனக்கு ஏதோ உள் மனசுல ஏதோ உறுத்திட்டு இருக்குடி. நீ ரொம்ப பயந்து போயிருக்க. ஓகே, இந்த அட்மாஸ்பியர் வேற உனக்கு ஏதோ பயமா இருக்குன்ற. இல்லடி, இந்த இடத்தை மாத்தினா எல்லாம் சரியாயிடும். ஓகே, வரூம்க்கு போலாம். இல்லடி, நாம தேடி பாக்கலாம்டி. அடிச்சி வாடி, ஒண்ணும் பயப்படாத, யாருக்கும் ஒன்னா இருக்காது. கமான், லெட்ஸ் கோ. போலீஸ் புடிச்சிட்டு படிச்சுமா? அந்த இன்ஸ்பெக்டர் கடங்காரன் நல்லாவே இருக்க மாட்டான். தப்பு செஞ்சவங்க எல்லாரையும் விட்டுட்டு இப்படி தப்பே செய்யாத நம்ம எல்லாரையும் ஆளுக்கு ஒரு மொழியில தவிக்க விட்டுட்டானே அந்த படுபாவி. நாசமா போறவன் அந்த கந்து வட்டிக்காரங்கிட்ட காசை வாங்கிட்டு நம்மள போட்டு இந்த பாடு படுத்துறானேமா. ஐயோ, என் பிள்ளைய வேற கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்நேரம் என் பிள்ளைக்கு எதனா ஆயிருக்கும் போன எனக்கு பயமா இருக்கு. தாமர, இது பாருங்க, இதுக்கு மேல நாம தலைமறைவா இருக்க முடியாது. நாங்க ஆஜராகலனா எங்களை பத்தி அவர்கிட்ட துருவி துருவி கேட்டு சித்திரவதை பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப நாங்க தலைமறைவா இருக்கிறதுனால என்ன நல்லது நடந்தது? அந்த கந்து வட்டிக்கார நான் தான் பணத்தை வீட்டுல வச்சேன்னு பழைய ஒத்துக்கிட்டானா என்ன? இல்ல, போலீஸ் தான் அந்த கந்து வட்டிக்காரன குற்றவாளின்னு அரெஸ்ட் பண்ணாங்களா? அந்த இன்ஸ்பெக்டர் எப்படியாவது இந்த கள்ள நோட்டு பிரச்சனையில நம்மளுக்கு விரோதமா பழி வாங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். நாங்க தலைமறைவா இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இப்படியேதான் இருந்துகிட்டு இருக்கும். இதுக்கு ஒரே முடிவு, நாங்க அரெஸ்ட் ஆகிறது தான். அதுதான் சரின்னு படுது. என்னமா தம்பி இப்படி குண்டு தூக்கி போற? நீ போய் ஸ்டேஷன்ல இருக்கிறதுக்காமா நானும் என் பிள்ளையும் உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கோம். அதுலயும் நீ வயிற்று புள்ள கறிமா, நீ எப்படிமா ஜெயில இருப்ப? இது பாரு, நான் சொல்றது கேளுமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அத்த, இதுவரைக்கும் நமக்கு ஆதரவா இருந்த பாரி மாமாவையும் போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சு. அண்ணனும் வெளியூர்ல இருந்து இன்னும் வரல. இப்ப நமக்கு ஒரே ஆறுதல் விமல் மட்டும்தான். அண்ணன் செல்லும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, விமலும் செல்போனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. விஷயம் தெரிஞ்சு விமல் வந்தாதான் நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். அக்கா, நான் வெளியில போய் ஒரு போன் பண்ணிட்டு வந்துடுறேனே. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா மல்லிகா. சரிக்கா. மல்லிகா, நான் வேணா துணைக்கு வரட்டுமாமா? இல்ல வேணா அத்த, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க அக்கா கூட துணைக்கிருங்க. குழந்தைய எங்கேயும் விட்டுட்டு போறேன், பாத்துக்கோங்க. சரிம்மா, பாத்துக்கோங்க அத்த, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பாத்து போயிட்டு வா. அண்ணே, ஒரு போன் பண்ணிக்கலாமா? ஆ, பண்ணிக்கமா. நீங்க சரி, அப்புறமா வந்து பண்ணலாம்.
சார், நான் எஸ்ஐ குமாரி பேசுறேன் சார். இந்த பொண்ணு மல்லிகாவை ஃபாலோ பண்ண சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணு இருக்கிற நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஓகே சார், ஓகே சார். ஜெனி, எனக்கு பயத்துல ஹார்ட் பீட்டே நின்னுடும் போல இருக்குடி. பிரீத்தி நம்பர் கூட சுவிட்ச் ஆஃப்ல இருக்குடி. அப்புறம் ஷாலினியோட நம்பருக்கு கால் பண்ணா கூட நாட் ரீச்சபிள்னு வருதுடி. அவங்க ரெண்டு பேரும் எப்படி தேடி கண்டுபிடிக்க போறோம்? அவங்க நிலைமை என்ன ஆச்சுன்னே தெரியலடி. ஏய் ஜெனி, பேசாம நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாமா? ஏய், எதுக்கு இப்ப தேவையில்லாம பயந்துகிட்ட? இல்லடி, அப்பப்ப யாரோ நம்மள பின்தொடர்ந்து வர மாதிரி இருக்குடி. கதவையும் யாரோ தட்டுற மாதிரி இருக்குடி. ஜன்னல்லாம் தானா மூடி திறக்கிற மாதிரி இருக்குடி. இங்க இருக்க சூழ்நிலையே சரியில்லடி. நம்ம தேவையே இல்லாம அந்த விமல கட்டி போட்டு வந்துட்டோம். அவன் கதி என்னாச்சுனே தெரியல. ஜெனி, அவன் நம்பருக்கு வேணா போன் பண்ணி பாப்போமே. ஏதாவது ஒரு ஹெல்ப் ஆச்சு கிடைக்குதான்னு பாப்போமே. செத்தாலும் பரவாயில்ல, அவன் ஹெல்ப் எனக்கு தேவையில்ல. ஆபத்துக்கு பாவம் இல்ல ஜெனி, ட்ரை பண்ணி பாப்போமே. வேண்டான்னு சொல்றேன்ல, பண்ண வேணா பண்ண வேண்டாம். உள்ள யாருமே நுழைய முடியாது. எல்லாம் கதவு ஜன்னல்லாம் சாத்தி தான் இருக்கு. நான் அப்பவே எல்லாம் செக் பண்ணிட்டேன். தைரியமா இரு, வெயிட் பண்ணி வந்துறேன். வந்துறேன். என்னமா விமல் தம்பி கிட்ட போன்ல பேசுனியா? ரிங் போச்சாத்தானா? அவர் எடுக்கல. நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல, நீதான் அடம் பிடிச்சு போன. ஒருவேளை நீ வெளியே போயிருக்கும் போது போலீஸ் கண்ணில் பட்டிருந்தா என்ன இருக்கும் சொல்லு. நல்லபடியா வந்து சேர்ந்த. கதை உடங்க. ஐயோ, யாரா இருக்கும் தெரியே? பயமா, ஒருவேளை பாரியா இருக்குமோ? வெண்ணத்து திறக்காதீங்க. இன்னுமா இன்னுமா பாரியா இருந்தா என்ன பண்றதுமா? சரி போய் பாருங்க. ஐயோ, பயமா இருக்குக்கா. யாரு? ஏய்,
எவ்வளவு பெரிய குற்றத்தை பண்ணிட்டு போலீஸ்க்கு தெரியாம இங்க இருந்தா யாரும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற திமிரா உங்களுக்கு? விட்டுருவோமா? உங்களை பிடிக்க முடியாதுன்னு நினைச்சீங்களா? ஏமா இப்படி ஒரு தப்பு செய்யாதீங்களா? தொடர்ந்து தொடர்த்தி அடிக்கிறீங்க. உங்களால எங்களுக்கு ரெண்டு மூணு நாள் எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம். நினைக்காதடி, உண்மையான குத்தவாளி விட்டுட்டு போட்டு இருந்து பாடுபடுத்துறீங்களே, கேக்குறதுக்கு நாதி இல்ல. ஏத்து பண்ணல பாருங்க, கள்ள நோட்டை உங்க வீட்ல இருந்து எடுத்திருக்கோம். நீங்க கையும் களவுமா மாட்டிருக்கீங்க. இது முத குற்றம்.